இனிய அன்பர்களே, பித்ருக்கள் தவம். நமது பெருவெளி ஆலயத்தில் உருவாக்கப்பட்ட தவம் பித்ருக்கள் தவம். இந்த தவத்தை தொடர்ந்து நாம் இன்னொரு தவத்தையும் உருவாக்குகின்ற முறையில் இருக்கின்றோம். அதற்கு பெயர் சூன்ய தவம் என்று இன்னொரு தவமும் இப்போது உருவாக்கத்தில் இருக்கிறது. ஆக முதலாக பெருவெளியில் உருவாக்கப்பட்ட தவம் பித்ருக்கள் தவம். இந்த பித்ருக்கள் தவத்தை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக பெருவெள்ளி ஆலயத்தினுடைய டைட்டில் சாங் என்று சொல்லுகிறார்களே, அது ஒரு 5 அல்லது 6 நிமிடம். பெருவெள்ளி ஆலயத்தினுடைய டைட்டில் சாங் அது. அதை கேட்டுவிட்டு நாம் பித்ருக்கள் தவத்திற்கு வருகிறோம். இந்தமா துர்காமா, துர்காமா அவரவர் செய்ய
ஏமா நேற்று அவ்வளோதான் சொன்னா.
வாழ்க வளமுடன். அன்பர்களே, பித்ருக்கள் தவம் என்று நாம் சொல்லும்போது முதலாவதாக தீர்மானிக்க வேண்டியது யார் நமது பித்ருக்கள். நாம் இந்த உலகிற்கு வருவதற்கு காரணமான அனைத்து ஜீவராசிகளும் ஜீவராசிகள் உருவாவதற்கு காரணமான பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்கள் உருவாக காரணமான பெருவெளியும் நமது பித்ருக்களே. எனவே பித்ருக்கள் என்று சொல்லும்போது நான் சற்று பின்னால் திரும்பி பார்த்தேனேயானால் முதலாவதாக நான் பார்ப்பது எனது அம்மா அப்பா. அவர்களுக்கும் பின்னாடி நான் போகும்போது அப்பாவுடைய அம்மா அப்பா, அவர்களுடைய அம்மா அப்பா, ஆக மூன்று. அதை போலவே அம்மாவனுடைய அப்பா அம்மா, அவர்களுடைய அம்மா அப்பா என்று இரண்டு. ஆக நான் சந்திக்கிறது எண்ணற்ற பித்ருக்களாக, எண்ணற்ற பித்ருக்களால் நான் இந்த பூமிக்கு வந்த போதும் வெளி அதிலிருந்து வந்த பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களினுடைய இணைப்பால் உருவான ஜீவராசிகள், ஜீவராசிகள் மூலமாக வந்த உயிரினங்களின் பெருக்கம், எனது தாத்தா பாட்டி, அவர்கள் மூலமாக வந்த அம்மா அப்பா, அவர்கள் மூலமாக வந்த நான், எனக்கு பின்னாடி பார்க்கும்போது எண்ணற்ற பித்ருக்கள். இதை சூசகமாக உணர்ந்த நிலையில்தான் பெருவெளியை இயேசுபிரான் ஆல்மைட்டி ஃபாதர் என்றார். அவர்தான் என்னுடைய அப்பா என்று செல்லமாக அழைத்தார். நமது நாட்டிலும் நமது தத்துவங்களிலும் இதிகாசங்களிலும் இலக்கியங்களிலும் நாம் அந்த பெருவெள்ளியாகிய இறைவனை அப்பா, அம்மை, அப்பன் என்று சொல்வதும் உண்டு. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் என்று அருட்பெரும் ஜோதியை அப்பா என அழைத்தார் வள்ளல் பெருமானார். தந்தையுமாய் தாயுமாகி தாங்குகின்ற தெய்வம் என்று அருட்பெரும் ஜோதியை, அந்த பெரு வெளியை அப்பா என்றும் அம்மாவென்றும் அழைத்த முன்னோர்களையும் நாம் பார்க்கிறோம். ஆக எண்ணற்ற பித்ருக்கள் நமக்கு இருந்த போதும் நான் தொட்டு பார்த்த, நான் கையை பிடித்து கொண்டு சிறு பிள்ளையாக இருக்கும்போது சென்ற பித்ருக்கள் என்று பார்த்தால், அப்பா வழியில் அப்பா அம்மா போக, அப்பாவுடைய அம்மா அப்பா, அவர்களது அம்மா அப்பா, அம்மா வழியாக பார்த்தால் அம்மாவுடைய அப்பா அம்மா, அவர்களுடைய அம்மா அப்பா என்று ஐந்து
தம்பதியர்களை நான் பார்க்கிறேன். நான் தொட்டு பார்த்து பழகிய 5 தம்பதியர்கள். இவர்களெல்லாம் நான் பார்த்த பித்ருக்கள், நான் பழகிய பித்ருக்கள். அவர்களோடு நான் இனிமையான நாட்களை கழித்த, என்னோடு எனக்கு சிறு பிள்ளைகளாக இருந்து பரிச்சயமான பித்ருக்கள். ஆகவே பித்ருக்கள் என்று நாம் சொல்லும்போது, காலம் காலமாக இந்த 3 நிலையோடு நாம் நிறுத்தி கொண்டோம். உண்மையிலேயே எண்ணற்ற பித்ருக்கள் நமக்கு இருந்தாலும் ஒரு 3 தலைமுறையோடு அதை நாம் நிறுத்தி கொண்டோம். அதிலும் கூட நம்ம ஊர் பெருசுகள் ஒரு ஆன்மீக ஒரு ஆண் என்ற ஒரு ஆணவத்தில் அப்பாவுனுடைய அம்மா அப்பா அவர்களுடைய அம்மா அப்பாவை தான் பித்ருக்களாக அவங்க கருதினாங்களே தவிர, அம்மாவுடைய அம்மா அப்பா அவர்களது அம்மா அப்பா அதுவும் நம்ம பித்ருக்கள் தான் என்று இணைக்காமல் அதை 2 தம்பதிகளில் விட்டுட்டாங்க. அதனால் பித்ருக்கள் தவம் என்று சொன்னாலே பிண்டங்கள் 3 நின்று விட்டது. அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா, அம்மா அப்பா, அப்பாவுடைய அம்மா அப்பா, அப்பா அவங்க அம்மா அப்பா என்று இந்த அம்மா வழி வந்தவங்கள நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம். அங்கேயே ஒரு தவறு நடந்து விட்டது. நாம் உருவாக்கிய இந்த பித்ருக்கள் தவத்தில் எல்லாமே நமது பித்ருக்கள் என்று பார்த்து, இந்த 5 தம்பதியர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு சம்பாஷணை, அவர்களோடு நான் உறவாடுகிற ஒரு நேரம் இது. அவர்களோடு அவர்கள் இருந்த காலத்தில் அவர்களுடைய நினைவு என்னில் இருக்கிறது. ஆகவே என்னோடு நான் பார்த்து பழகிய அவர்கள் ஒரு நாள் மறைந்து விட்டார்கள். ஆக நாம் அன்றாடம் பார்க்கிற சந்திரன் ஒரு நாள் மறைந்து விடுகிறது. அந்த நாளை நாம் அமாவாசை என்று சொல்லுகிறோம். ஆகவே நாமும் நம் கண்முன்னே இருந்தவர்கள் மறைந்து விட்டார்கள் என்பதால், அவர்கள் மறைந்ததையும் அந்த அமாவாசை என்று நாம் நினைவு கூறுகிறோம். உண்மையிலேயே இது எப்போதும் நினைவு கூறக்கூடிய ஒரு தவம். அமாவாசை தான் என்று இல்லை. இன்னொன்றையும் இங்கு நாம் உருவாக்கிய பித்ருக்கள் தவத்தில் கவனிக்க வேண்டியது, பித்ருக்கள் தவம் என்பது ஒரு அம்மா அப்பாவினுடைய மகனும் செய்யலாம், மகளும் செய்யலாம், 2 பேருக்குமே அதில் சரியான உரிமை இருக்கிறது, பங்கு இருக்கிறது, கடமை இருக்கிறது. பையன்தான் செய்யணும் என்று பிரித்து பேசுகிற தத்துவம் நமக்கு கிடையாது. மகளும் அம்மா அப்பாவுடைய நாதம் விந்தனுடைய இணைப்பு தான், மகனும் அவர்களுடைய விந்து நாத இணைப்பு தான். என்ன வித்தியாசம்? ஆக பித்ருக்கள் தவம் என்பதை மகனும் செய்யலாம், மகளும் செய்யலாம், இருவருக்கும் சம பங்கு உண்டு. ஆகவே நாம் அவர்கள் மறைந்த தினத்தை நாம் அமாவாசை தினம் என்று கொண்டாடுவதை ஒரு வழக்கமாக வைத்துவிட்டோம். இன்னும் சில பேர் சொல்வார்கள், ஏன் அமாவாசை என்று கேட்டபோது, அமாவாசையிலாவது செய்யணும் சார், இல்லைன்னா ஒரு அப்பா அம்மா மூலமாக தான் நம்ம வந்தோங்கிறத மறந்து போகும் எல்லாத்துக்கும்.
ஒரு மாதம் ஒரு மாதத்தில் ஒரு நாளாச்சும் அவங்க நினச்சி பார்க்கட்டும் அப்படின்னு ஒரு நாளாவது செய்யட்டும்னு வச்சது. ஆனால் ஒரு நாள் தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. இதை எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம், மகனும் செய்யலாம் மகளும் செய்யலாம். ஆக பித்திருக்கள் தாமம் என்பதை யார் செய்யலாம் என்பதை பார்க்கும்போது மகனோ அல்லது மகளோ செய்ய வேண்டிய தவம் பித்திருக்கள் தவம். ஏன் இந்த பித்திருக்கள் தவம் என்று நாம் பார்க்க வேண்டும். மகரிஷினுடைய அலை தத்துவத்தில் நம் எல்லோருக்கும் தெரியும், அப்பா என்பவர் அவருடைய உடல், அவருடைய உயிர், அவருடைய பதிவுகளை மகரிஷி அவர்கள் கருமைய பதிவுகள் என்று சொல்லுவார்கள், அல்லது அவர்களது ஜீவாத்மா ஆத்மா என்று சொல்லுவார்கள். எனவே அப்பா என்பவர் அவரது உடல், அவரது உயிர், அவரது ஆத்மா, இந்த மூன்றும் சுருங்குகிறது விந்துவில். ஆக விந்து என்பது அப்பாதான், ஆனாலும் எல்லாமே மினியேச்சரைஸ்ட், மினியேச்சர் சைஸ்ல இருக்கு, அவ்வளவுதான். அது அப்பாதான், அது அவருடைய உடல் தான், அவருடைய உயிர் சக்தி தான், அவருடைய பதிவுகள் தான். அதே மாதிரி தான் அம்மா, அம்மாவனுடைய உடல், அம்மாவனுடைய உயிர், அம்மாவனுடைய பதிவுகள், இது மூன்றும் மினியேச்சர் சைஸ் சுருக்கப்பட்ட நிலையில் இருப்பது நாதம். ஆக விந்து நாதம் இரண்டும் இணைந்து நான் வருகிறேன். ஆக நான் ஆரம்பத்திலேயே இரண்டு உடல்கள் என்னில் இணைகின்றன, இரண்டு உயிர்கள் என்னில் இயங்குகின்றன, இரண்டு ஆத்மாக்கள் என்னில் இறங்குகின்றன. ஆக கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி செய்து பார்த்தோமே ஆனால் அம்மா அப்பா வாழ்ந்த காலத்தில் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்களா, கொஞ்சம் கொஞ்சம் மனக்கசப்போடு பிரிந்திருந்தார்களா, ஒற்றுமையாக இருந்தார்களா என்று நினைத்து பார்த்தால் ஒற்றுமையாகவும் இருந்திருக்கலாம், கொஞ்சம் பிரிந்தும் இருந்திருக்கலாம். ஆனால் என்னில் அவர்கள் ஒற்றுமையாக இருவரும் சேர்ந்து இருக்கிறார். என்னில் அப்பாவும் இருக்கிறார், என்னில் அம்மாவும் இருக்கிறாங்க. இதை நாம் உணர வேண்டும். இதுதான் மகரிஷினுடைய அலை தத்துவத்தினுடைய ஒரு பாடம். அப்பா விந்துவில் சுருங்கி, அம்மா நாதத்தில் சுருங்கி, இருவரும் இணைந்து இப்போது என்னில் இருக்கிறார்கள். அப்பா அவர் உடலை இயக்கிட்டு வந்தார், அவருடைய ஆத்மா அவரது உடலை இயக்கியது. அவரது உடல் போனதுக்கு அப்புறமாக அதே ஆத்மா தான் இங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்கு எனக்குள்ள, இப்போது என்னுடைய உடலை அது இயக்கிக்கிட்டு இருக்கு. அம்மாவுடைய பதிவுகள் அவள் உயிரோடு இருக்கும்போது அவர்களுடைய உடலை இயக்கியது. மறைவுக்கு பிறகு, உடல் இல்லாமல் மறைவுக்கு பிறகு அவர்களது ஆத்மா இப்போது எனக்குள்ளாக இருந்து இந்த உடலை, எனது உடலைன்னு சொல்றேனே, இந்த உடலை இப்போது இயக்கி கொண்டிருக்கிறது. ஆக எனது அம்மாவும் அப்பாவும் எங்கேயோ போயிடல, எனக்குள்ளாகவே தான் இன்னும் குடும்பம் நடத்துறாங்க. ஆக ஒன்று மட்டும் நாம் தெளிவாக தெரிய வேண்டும், அப்பா மறைந்திருந்தாலோ அம்மா மறைந்திருந்தாலோ உடல் இல்லை அவங்களுக்கு, உடலால் அவங்க இல்லை, அவ்வளோதான். ஆனால் வான்காந்தத்தில் அலையாக போயிட்டாங்க, அது வான்காந்தத்தில் அலை ஆகிட்டாங்க. ஆனால் அதை விட முக்கியம்
வான்காந்தத்தில் அலைகளாக ஆன அவர்கள் எனது உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனது உடல் இருக்கே அவங்களுக்கு அது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அப்பாவுக்கு ஸ்வீட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கிடலாம். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்னா. அதே உடல் தானே எனக்குள்ளாக இருக்கு. அவருடைய மினியேச்சர் உடல் எனக்குள்ளே இருக்கு இல்லையா. ஆக எனக்கும் ஸ்வீட் பிடிக்கும். அதுக்கு காரணம் அவர் தான். அவருக்கு 40 வயசில் டயபிட்டிஸ் வந்திருந்தா எனக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரே தான் உள்ளே இருக்காரு. அதனால் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எனக்கு சுகர் வந்துருச்சு இல்லை ப்ரெஷர் வந்துருச்சுன்னு சொன்னால் அவர் கேட்குற முதல் கேள்வி அப்பா அம்மாவுக்கு இருந்ததான் கேட்பார். ஆக எனக்குள்ளாக அப்பா இருக்காங்க, பதிவுகளாக அப்பா இருக்காங்க. அவருடைய பதிவுகளில் ஸ்வீட் பிடிக்கும்னு இருக்கு. ஆக எனக்கும் ஸ்வீட் பிடிக்கும். இப்போ நான் வந்து ஒரு வீட்டுக்கு கெஸ்டாக போகிறேன். அப்போது ஒரு ரேர் கெஸ்ட் வந்துட்டார்னு சொல்லிட்டு இலைய போட்டு ஒரு ஸ்வீட் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ நான் அதை பார்க்குறேன். பார்த்த உடனே கண்கள் வழியாக பார்க்குறேன், நேராக கருமையா பதிவுக்கு போகுது அந்த ஸ்வீட். அவருடைய இமேஜ் போகுது. அந்த இமேஜ் அந்த ஸ்வீட்டை பார்த்த உடனே இப்போ ஜம்ப் பண்ணுறது யார், உள்ளுக்கு இருக்கிற அப்பா. அப்பாவுடைய பதிவு நேராக மூளைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து, மூளை கைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து அதை எடுக்க சொல்லுது. ஆனால் இப்போ அப்பா உள்ளுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு பாரு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பிராரப்த பதிவுகள் மூலமாக நான் வேற பதிவுகளை போட்டுட்டேன். ஸ்வீட்டுங்கிற பதிவு கொஞ்சம் எனக்கு வேண்டியது இல்லைங்கிற பதிவை போட்டுட்டேன். இப்போ அப்பா வந்து அந்த ஸ்வீட்டை எடுக்கணும்னு சொல்றாரு, கை நீளுது. இப்போ நான் போட்ட பதிவு என்ன சொல்லுது, அப்பாவுக்கே டயபிட்டிஸ் 40 வருஷத்தில் வந்தது, உனக்கும் அது வரத்தானே செய்யும், அதனால் நீ ஏன் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது, அதனால் ஸ்வீட் அவாய்ட் பண்ணலாம்னு நம்ம நேற்று தானே டிசைட் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய பிராரப்த பதிவு சொல்லுது. ஆக உள்ளுக்கு இருந்து என்னை வழி நடத்துபவர்கள் நாம் போட்ட பதிவும் வழி நடத்துது, அப்பாவும் வழி நடத்துகிறார். ஆக அம்மா அப்பா எங்கேயோ போயிடலை, எனக்குள்ளாக தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் உள்ளுக்கு உட்காந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர்களது ஆத்மாவிற்கு, அப்பாவுடைய ஆத்மா உள்ளுக்கு இருக்கு, அம்மாவுடைய ஆத்மாவும் எனக்குள்ள தான் இருக்கு. அவர்களது ஆத்மாவுடைய சாந்தி அதற்கு நான் என்ன செய்யணும்? இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்குள்ள தான் அவங்க இருக்காங்க, பதிவுகளாக இருக்காங்க. அப்போ அவர்களுடைய சாந்திக்காக நான் என்ன செய்யணும்? அதான் பித்திருக்கள் தவத்தோட சாராம்சம். ஆத்மா அவர்கள் அவர்களது ஆத்ம சாந்திக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ என்னுடைய ஒருத்தர் வீட்டில் ரெண்டு அண்ணன் தம்பிகள், கடைசி தங்கை, கடைசியில் தங்கை. இப்போ அண்ணன் தம்பி இருவருக்குமே திருமணம் நடந்துருச்சு. மூன்றாவதாக அந்த தங்கை திருமணம் செய்யணும். அப்பா எவ்வளோ பிரயத்தனப்பட்டார், ஆனால் திருமணத்திற்கு முன்பாக அப்பா காலமாயிட்டார். இப்போ அந்த தங்கைக்கு அந்த கடைசி பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கணும், திருமணம் ஆகணுங்கிற அந்த பதிவு அவர்கிட்ட இருக்கு. அந்த பதிவு வந்து நானும் அப்பாவும் ஒரே அலைவரிசையில் இருக்கிறதுனால அந்த பதிவு எனக்குள்ளேயும் இருக்கு, அந்த அப்பாவை பதிவு எனக்குள்ளேயும் ஆபரேட் ஆகுது. ஆக நான் எனக்குள்ள இருக்கிற பதிவு அந்த அப்பாவுடைய பதிவு சொல்லுது, தங்கைக்கு திருமணம் ஆகலை,
என்று நான் நினைத்து பார்க்கிறேன். இப்போ மூத்தவர் அண்ணன். இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த தங்கை திருமணத்தில் நம்ம கொஞ்சம் முந்தி கொஞ்சம் இறங்கிட்டோம்னா எல்லாம் நம்ம தலையில் தூக்கி போட்டுருவாங்க, கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம், கொஞ்சம் நிறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அதை தாமதப்படுத்துகிறாரு. அவ்வளோ முனைப்பு இல்லை, தங்கைக்கு வரன் தேடுறதுல அவ்வளோ முனைப்பை காட்டல அவர். அப்போ தங்கைக்கு திருமணம் ஆக வேண்டும் என்ற பதிவு, அப்பா பதிவு உள்ளுக்கு இருக்கேன். இவர் வந்து அதுக்கு அவசரப்பட வேணாம் அப்படிங்கிற, அப்புறம் பார்த்துக்கலாம்ங்கிற ஒரு ஒரு ஆப்போசிட் நேச்சர், ஒரு எதிர்மறை பதிவை இவர் உள்ள போடுறார். அப்போ ஏற்கனவே இருக்கிற பதிவுக்கும் இவர் போடுகிற பதிவுக்கும் ஒரு எதிர்மறை பதிவு. இந்த எதிர்மறை பதிவுகள்ங்கிறது வந்து பயங்கரமானது. ஒரு பதிவு இன்னொரு பதிவை எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம உள்ளுக்கு இருக்கிற உள்மன அமைதியே கெட்டு போகும். அது யாருக்கும் தெரியறதில்லை. ஏற்கனவே இருக்கிற பதிவுக்கு நம்ம போடுற இன்னொரு பதிவு ரொம்ப தீவிரமாக அதை வந்து எதிர்த்து நின்றுச்சுன்னா உள்ளுக்கு அது என்ன, அந்த பதிவுகளுடைய சண்டையினால் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நுரையீரல் போகுமோ அல்லது ஹார்ட்டில் ப்ராப்ளமோ, எங்கே போய் என்ன ப்ராப்ளத்தை அது உண்டு பண்ணும் சொல்ல முடியாது. இந்த பதிவுகளுடைய முரண்பாடுகளால் ஏற்பட்ட ஒரு துன்பத்தை நான் நேரில் பார்த்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். இரண்டு பதிவுகள் வேறுபடுமானால் அந்த உள்ளுக்கு போடுற அந்த வேறுபாட்டினால் நம்ம சிஸ்டம் குலையுது என்பதற்கு நான் பார்த்த நிகழ்ச்சி. பெங்களூரில் ஒரு ஹோட்டலில் காஃபி சாப்பிடலாம்னு போய் அமர்ந்திருக்கிறேன். காஃபிக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு பக்கத்து டேபிளில் ஒரு பாட்டி அம்மா, மகன், மருமக, பிள்ளைகள் என்று ஒரு பெரிய குடும்பம், ஒரு ஆச்சாரமான ஒரு குடும்பம் வந்து பக்கத்து டேபிளில் உட்கார்றாங்க. ரொம்ப கலகலப்பாக பேசுகிறாங்க, ஜோக் அடிக்கிறாங்க, சிரித்து பேசுகிறாங்க, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். நான் அவர்களை காஃபி சாப்பிட்டு பார்த்து நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏதோ ஆர்டர் பண்ணாங்க, சர்வர் கொண்டு வந்து ஆர்டர் கொண்டு வந்து பிளேட்டில் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்தாச்சு, காஃபி சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சது. சர்வர் கொண்டு வந்து பில் கொடுத்தாரு. நான் இது நேரில் பார்த்தது, பக்கத்து டேபிளில் நடக்குது. சர்வர் கொண்டு வந்து பில் கொடுத்தாரு. கொடுத்த உடனே எக்ஸார்பிட்டன்ட் ரேட்டு, இவ்வளவு பணம் வர்றதுக்கு நியாயமே இல்லை. அதனால் அந்த பையன், அந்த பெரியம்மாவுடைய பையன் சர்வரை கூப்பிட்டு கேட்குறான், ஏன்ப்பா இதுக்கு இவ்வளவு பில் எப்படிப்பா வரும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அந்த சர்வர் சொன்ன பில்லை பார்த்துட்டு, சார் சரியாக தான் சார் போட்டிருக்கேன், இவ்வளோ தான் ஆகும் அப்படின்னா, என்னப்பா ஒரு நாலு பிளேட்டு பஜ்ஜி சாப்பிட்ருக்கோம், ஒரு பொட்டேட்டோ பஜ்ஜி நாலு பேருக்கு நாலு பிளேட் சாப்பிட்ருக்கோம், இதுக்காக இவ்வளோ பில்லு அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த சர்வர் சொன்னால், சார் நீங்கள் சாப்பிட்டது ஆர்டர் கொடுத்தது பொட்டேட்டோ பஜ்ஜியா, நான் கொடுத்தது சிக்கன் பஜ்ஜிங்க அப்படின்னாரு. சிக்கன் பஜ்ஜியை கொடுத்துருக்காரு, எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டாச்சு. ஆக சாப்பிட்டாச்சு, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, காஃபி சாப்பிட்டாச்சு, இன்னும் பெறப்படணும் அவ்வளோதான். ஆக அந்த சிக்கனை வந்து அந்த ஆச்சாரமான குடும்பமாக இருந்தாலும் சிக்கன் சாப்பிட்டதை உடல் ஒத்துக்கிடுச்சு. இன்னும் பார்க்க போனால் கொஞ்சம் ருசியாக இருக்குன்னு கூட சாப்பிட்ருப்பாங்க, நல்லவா இருக்கேன் இந்த ஹோட்டலில் அப்படின்னு சாப்பிட்ருப்பாங்க, உடல் ஒத்துக்கிடுச்சு. ஆனால் இப்போ சாப்பிட்டது சிக்கன் என்ற ஒரு நாலேஜ் வந்துடுச்சு இல்லைங்களா. இப்போ அந்த பதிவு உள்ளுக்க போகுது, அந்த பாட்டி அம்மாவுக்குள்ளே இந்த பதிவு போகுது, நம்ம சாப்பிட்டது சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அந்த அம்மாவுடைய பதிவு என்ன இருக்கு, உள்ளுக்கு ஆச்சாரமான குடும்பம், இந்த மாதிரி அன்வி சிக்கன் இதெல்லாம் கையில் கூட தொடக்கூடாது அப்படிங்கிற நினைப்பில் அங்கே ஒரு பதிவு உட்காந்துக்கிட்டு இருக்கு.
ஆக அந்த பதிவு ஆச்சாரமான குடும்பமே இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு இருந்த ஒரு பதிவுக்கு முரணாக இப்போ இன்னொரு பதிவு போகுது. நம்ம சாப்பிட்டது சிக்கன் சொல்லிட்டு ரெண்டுக்கும் ஒரு கிளாஷ், ரெண்டு பதிவுக்கும் ஒரு கிளாஷ் வருது. இப்போ அந்த அம்மா காட்டு கத்தலாக கத்துறாங்க, என் ஆச்சாரம் போச்சு, அபச்சாரம் ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு அப்படின்னு அப்படியே கத்துறாங்க. அவங்கள கன்சோல் பண்ணவே முடியலை, ஏன்னா ரெண்டு பதிவுகளுடைய போராட்டம் உள்ளுக்கு நடக்குது. அப்படியே கத்திக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தவங்க இந்த ரெண்டு பதிவும் சேர்ந்து என்ன பண்ணுது, அதை எப்படியாச்சும் இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆச்சாரமான பதிவு முயற்சி பண்ணுது. இதை சாப்பிட்டு தான் இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளவு பவர் அந்த பதிவுக்கு இருக்கு. அப்படின்னா பேச 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 எடுத்தாங்களே வாந்தி, கட 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 கடன்னு வாந்தி எடுத்தாங்க. அப்ப அந்த பதிவுகளுடைய முரண்பாடு அந்த அம்மாவுடைய குடலை சுருக்கி வாந்தியை கூட எடுத்து வச்சிருச்சு. அப்ப எது அந்த பதிவுகள் முரண்படும் போது அது எந்த அவயவத்தை எப்படி தாக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால இப்போ அந்த அப்பாவுடைய பதிவு மகளுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்க வேண்டுமென்போதுதான் அதனுடைய பதிவு அங்கே இருக்கு, எனக்குள்ள இருக்கு அவருக்குள்ள. ஆனால் இன்னொரு மகன் வந்து அப்பா நினைச்சாரு தங்கைக்கு கல்யாணம் ஆகணும்னு, ஆனால் அதுக்கு முன்ன காலமாயிட்டாரு. சரி அப்பா நினைச்சதை நம்ம தானே எடுத்து செய்யணும், அண்ணன் செய்கிறாரோ இல்லையோ பரவாயில்லை நம்ம எடுத்து செய்வோம். அப்போ நாளைக்கே அவரை விசாரித்து இவர் விசாரித்து ஒரு வரனை தேடுவோம் அப்படின்னு இவரை வரனை தேடுவோம், அந்த திருமணத்துக்கு அக்கறை எடுப்போம் அப்படிங்கிற பதிவு உள்ள போகுது பாருங்க. இப்போ இந்த பதிவும் அவங்க அப்பாவுக்குள்ள இருக்கிற பதிவு அப்பா அவருக்குள்ள இருக்கிற அப்பாவுடைய பதிவும் ஒத்து போகுது. அப்படி பதிவுகள் ஒத்து போகும்போது நமக்கு பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், இன்டர்னலாக கிடைக்கும். ரெண்டு பதிவுகள் ஒத்து போகும்போது அப்போ அந்த ரெண்டாவது பையனுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அப்போ இந்த ரெண்டாவது பையன் முயற்சி பண்ணுறான், முயற்சி பண்ணி வரணை தேடுறான், திருமணம் நடக்குது. கொஞ்சம் தள்ளி நின்று அந்த திருமணத்தை தங்க திருமணத்தை அவன் பார்க்குறான். அப்போது அந்த தாலி கட்டும் நேரத்தில் அப்படி பார்த்துட்டு அந்த கண்ணில் ஒரு தண்ணீர் விடுவான், ஒரு கண்ணீர் வரும் அவனுக்கு. அந்த கண்ணீர் அவன் விடுகிற கண்ணீர் அல்ல, உள்ளுக்கு இருக்கிற அவங்க அப்பா விடுகிற கண்ணீர் அது. அப்பா விடுகிற கண்ணீர் பூர்த்தி ஆயிடுச்சு, எனது ஆசை பூர்த்தி ஆயிடுச்சுன்னு அதுதான் சாந்தி. இந்த இளைய மகனுக்கு ஒரு ஒரு ஆசீர்வாதம். ஆக அப்பா அம்மாவுடைய பதிவுகளுக்கு முரணாக அலட்சியப்படுத்திட்டு நாம ஒன்றை செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இயந்து செய்யும்போது அதுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்போ இந்த இரண்டை மட்டும்தான் நம்ம வந்து இப்போ இந்த பித்திருக்கள் தவத்தினுடைய ஒரு ஆதாரம். அப்பா வந்து ஒன்று நினைத்திருப்பாரு, இன்னும் சொல்ல போனால் அப்பா வந்து அடிக்கடி ஒரு கோயிலுக்கு போகக்கூடிய பழக்கம் அவருக்கு இருந்திருக்கலாம். அப்போ அந்த கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு ஏக்கம் அவர்கிட்ட இருந்திருக்கலாம், அது அவருடைய பதிவில் இருக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அது வேற விஷயம், அவர் எந்த கோவிலுக்கு விரும்பி போனாரோ அந்த கோவிலுக்கு நீங்கள் அப்படி போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அப்பாவுடைய சாந்தி அவ்வளவு மகிழ்ச்சியும் அதே கோயிலுக்கு வந்திருக்கிறோம், ஏன்னா அவ்வளோ மகிழ்ச்சி அடையும் அது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், என்ன நடந்தாலும் சார் அந்த கோயிலுக்கு போனால் ஒரு அமைதி கிடைக்குதுங்க சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அமைதி அப்பா அம்மா தருகிற ஒரு அமைதி. ஆக நமது வாழ்க்கையில் ஒன்றை உணர வேண்டும், அப்பா அம்மா என்பவர்கள் நமக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடலால் தான் அவர்கள் இல்லையே தவிர ஆத்மாவினால் அவர்கள் எனக்குள்ளாக இருந்து எனது உடலையும் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு முரணாக ஒன்றை செய்யும்போது
நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இது செய்ய வேண்டுமா? ஏனென்றால் அப்பா வந்து காலமாயிட்டாருன்னு வைங்க, அப்போ அவருடைய மனசில் என்ன நினைச்சிருப்பார், துணைவியாரை விட்டு விட்டுட்டு போகிறோமே அவரை அவங்கள யார் கவனிச்சுக்கிடுவான் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவருடைய அலையில் இருக்கும். அந்த ஏக்கம் அந்த அலை நமக்குள்ளேயும் வந்து சேரும். அப்போ இப்போ அப்பாவுடைய அலை இருக்கு, ஆனால் அந்த ஏக்கமும் இருக்கு. நமக்கு பிறகு அந்த வாழ்க்கை துணையை யார் கவனிச்சுக்கிடுவா அப்படிங்கிற ஏக்கமும் இருக்கு. இதை பொருளாதார ரீதியாக இதை கவனித்து இதை இதை எடை போட்டு, எங்கள் வீட்டில் வசதி இல்லை, எங்கள் வீட்டில் அவ்வளவாக அம்மா இருக்கிறதுக்கு வசதி இல்லை, அவங்க வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பையன் சொன்னார் என்றால் அது அப்பாவுடைய எண்ணத்திற்கு முரணான, அது ஒரு பொருளாதார ரீதியாக பார்த்தாரே தவிர பொருளாதாரத்தை கொஞ்சம் சேமிக்கலாம், ஆனால் அப்பாவுடைய அந்த இயக்கத்திற்கு அந்த பதிவுக்கு முரணாக அவர் செயல் அமைவதால் உள்ளுக்க ஏகப்பட்ட அந்த ரெண்டு இதும் முரண்பாடுகளால் அவருடைய ஆரோக்கியம் போயிடும், பையனுடைய ஆரோக்கியம் போயிடும். ஆக பையனோ அல்லது பொண்ணோ அப்பா இல்லாத போது அம்மாவையும், அம்மா தவறி இருந்தால் அப்பாவையும் எந்த பையன் பொறுப்போடு கவனித்துக் கொள்கிறானோ அவனுடைய கவனிப்பால் அவனுக்குள்ளே இருக்கிற ஆத்மா இரண்டு ஆத்மாக்களும் சாந்தி அடையும், அவனுக்கும் ஆரோக்கியம் பெருகும், பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆக நமது அம்மா அப்பாவை ஒரு பொருளாதார ரீதியாக பார்க்காமல், அவர்கள் நம்மோடு நமக்காக வாழ்ந்தவர்கள், இப்போது நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களது ஆத்மாவிற்கு எதை செய்தால் நல்லது என்று நினைத்து பார்த்து நாம் செயலாற்றும் போதுதான் அப்பா அம்மாவுடைய ஆத்மா சாந்தி பெறும். இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும், எந்த அம்மா அப்பாவாக இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துவும் உதவியும் அன்போடும் வாழ வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அந்த நினைப்பில் தான் அவர்கள் இருப்பார்கள். ஆக அந்த பதிவு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துவும் உதவியும் வாழணும் அப்படிங்கிற ஒரு அமைதி தான், ஒரு இயக்கம் தான் அவங்ககிட்ட இருக்கும். ஆக அது நமக்குள்ளேயும் அந்த அப்பாங்கிற ரூபத்தில் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், அப்பா அதைத்தானே விரும்புவார், சரி ரைட், அண்ணன் எங்கூட பேசுறது இல்லை, தங்கச்சி எங்கூட ஏதோ காரணத்தினால பேசுறது இல்லை, பரவாயில்லை நான் பேசுகிறேன் என்று எந்த மகன் அல்லது எந்த மகள் அந்த சகோதர சகோதரிக்குள்ளாக ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துகிறாளோ, ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துகிறானோ அவர்களுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் இப்போது நாம் பார்க்கிறோம், அப்பாவுக்கு நம்ம திதி செய்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் நானே சொல்ல கேட்டிருக்கிறேன் பலரை, என் தம்பி கூட நான் பேசி 10 வருஷம் ஆச்சு, பாகப்பிரிவு நிலை அவன் ஒழுங்காக நடந்துக்கிறல, அதனால் அவங்க கூட பேசுகிறதே நான் விட்டுட்டேன், அதனால் நாளைக்கு அப்பாவுடைய திதி வருது, நான் இந்த ஊருக்கு போய் செய்ய போகிறேன், அவனை கூப்பிட்றதில்ல, அவன் வேறு எங்கே போய் செஞ்சுக்கிட்டோம் என்று இவர் சொல்லிவிட்டு ஒரு முரணான பதிவை பதிவு செஞ்சுட்டு உள்ளுக்கு இருக்கிற அப்பாவுக்கு எப்படி இருக்கும் இல்லை? உள்ளுக்கு இருக்கிற அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒத்துமையாக இருக்கணும் தான் விரும்புவார். அப்படிப்பட்ட பதிவு இருக்கும்போது இவருடைய கோபதாபங்களை எல்லாம் அங்கே பதிவு செஞ்சிட்ட பிறகு அப்பாவுக்கு மனசு எப்படி இருக்கும், ஏண்டா அப்படி நடந்துக்கிற இல்லை? அப்போ இந்த அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்காம நான் எந்த ஆத்தங்கரைக்கு போய் என்ன பிரயோஜனம், எந்த ஆத்தங்கரைக்கு போய் என்ன பிரயோஜனம், கொஞ்சம் நினைத்து பார்க்கணும். நம்ம வீடுகளிலோ ஆற்றங்கரையிலையோ எத்தனையோ பண்டங்களை படைக்கிறோம், எத்தனையோ பண்டங்களை படைக்கிறோம், நீங்கள் அந்த பண்டங்களை அப்படியே விட்டுருங்க,
உங்கள் அம்மா அப்பா வந்தோன்னே எடுத்துட்டா போகிறாங்க, ஒன்றும் குறையாது, அப்படியே தான் இருக்கும். அலை வந்து அலைக்கு எதுக்கு நம்ம கொடுக்குற பண்டங்கள் இல்லை, அவங்க தான் அலையாயிட்டாங்க. நமக்குள்ளே இருக்கிற அவங்களுடைய சாந்திக்கு என்ன செய்யணும், நம்மளுடைய செய்கை தான். அவர்களுடைய ஆத்மாவுடைய சாந்திக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு தான் அவங்களுக்கு சாந்தியை தருமே தவிர, நான் போய் கடையில் வாங்கிட்டு வர பண்டங்கள் அல்ல. நீங்கள் அந்த பண்டங்களை படித்து அப்படியே விட்டுருங்க, 10 நாள் ஆனாலும் யாரும் வந்து எடுக்க போகிறதில்ல, நம்ம அம்மாவும் வந்து எடுக்க போகிறதில்ல, அப்பாவும் வந்து எடுக்க போகிறதில்ல, அது அப்படியே தான் இருக்கும். நம்ம வாங்கி கொடுக்குற மாடு, நம்ம வாங்கி கொடுக்குற கொடை, நம்ம வாங்கி கொடுக்குற துணி எதுவுமே அவங்களுக்கு அலைக்க வேண்டியதில்லை. அலையாக போனவங்களுக்கு என்ன வேணும், மனிதர்களுக்கு தான் அதெல்லாம் வேணும். வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு தான் பசுமாடு வேணும், வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு தான் புது வேஸ்ட் வேணும், அவர்களுக்கு எதுக்கு? ஆக நாம் எதை அவர்களுக்கு, எது அவர்களுக்கு வேண்டியது இல்லையோ அதை நம்ம கொடுக்குறோம். ஆனால் அவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அந்த சாந்தியை நாம் கொடுப்பது இல்லை. ஆக பெற்றோர்களுக்கு இணக்கமாக அவர்கள் பெற்ற பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் இணக்கமாக வாழ்கிற போது அவர்களுக்கு ஆத்மா சாந்தி, அவர்கள் விட்ட பணிகளை செய்யும்போது அவர்களது ஆத்மா சாந்தி, அவர்கள் எதை செய்ய நினைத்தார்களோ அதை சிரமப்பட்டு முடிக்கும் போது அவர்கள் ஆத்மா சாந்தி அடையும். ஆக எதை செய்தால் இந்த ஆத்மாவிற்கு சாந்தி கிடைக்கும் என்று நினைத்து பார்த்து 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 அந்த செயலை செய்து அவர்களுடைய ஆத்மா நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆத்மா, வெளியில் போனப்போ ஆத்மா அது அலையாயிருச்சு, அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அது அலையாக வான்காந்தத்தில் இருக்கு. அதே அலை நமக்குள்ளே இருக்கும்போது, நம்ம உடலோடு இருக்கும்போது அதுக்கு இன்ப துன்பங்கள் முரண்பட்ட பதிவு ஏக அதுக்கு இசைந்து போகிற பதிவு எல்லாம் வந்துடுது, ஏன்னா அவங்க நமக்குள்ளே இருக்காங்க. ஆக நமக்குள்ளே இருக்கிற அப்பா அம்மாவை சாந்தமாக வச்சிருக்கிறது எப்படி என்று நாம் பார்த்ததற்கு பிறகு, இப்போ நம்ம இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு நம்ம இப்போ பித்திருக்கள் தவம் என்ற நிலைக்கு வருகிறோம். இவ்வளவுமே வந்து இத்தனை காலமாக ஏன் இவ்வளவு விரிவாக பேசப்படவில்லை என்று பார்க்கும்போது, அலை தத்துவம் அப்போது கிடையாது, அதனால் அலையாக அவர்கள் வான்காந்தத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அதே அலையின் நமக்குள்ளாக இருந்து இன்னும் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் இந்த அலை தத்துவத்திற்கு பிறகுதான் வருகிறது. அதனால் நம்ம பொதுவாக அப்பா அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டோம். அப்பா அம்மாவுக்கு இந்த பலகாரம் பிடிக்கும், அப்போ நம்ம வீட்டிலையும் இந்த பலகாரம் செய்யலாம். அப்பா அம்மாவுக்கு பிடித்த பலகாரத்தை செய்து அப்படியே வச்சுருங்க, எந்த அம்மா அப்பா வந்து சாப்பிட போகிறாங்க, எந்த அப்பா வந்து சாப்பிட போகிறாங்க, அவர்களுக்கு மனதார என்ன சாந்தியை தருமோ, எந்த செயல் சாந்தியை தருமோ அந்த செயல் செயல். ஒரு இணக்கமான சகோதர சகோதரிகளை நம்ம உருவாக்கணும். அப்பா போயிட்டாங்கன்னா அம்மாவை அப்படி ஆதரிக்கணும், அம்மா போயிட்டாங்கன்னா அப்பாவை அப்படி ஆதரிக்கணும், அவர்கள் விட்ட பணிகள் எல்லாம் நம்ம முடிக்கணும். அந்த மாதிரியான செய்கள் தான் உள்ளுக்கு இருக்கிற அப்பா அம்மாவுக்கு சாந்தியை தரும், பண்டங்கள் அல்ல. எனவே இவைகளை எல்லாம் இப்போ மனசில் வச்சுக்கிட்டு இப்போ அப்பா அம்மாவுக்கு நம்ம ஒரு நன்றி செலுத்துகிற நாள் இது. அவர்கள் நமக்காக வாழ்ந்தார்கள், நமக்காக பாடுபட்டார்கள், அவர்கள் வாழ்ந்தது நமக்காக, நமக்காக எவ்வளவோ சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நினைத்து அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிற தினம் இது. அதுதான் பித்திருக்கள் தவமாக மலர்கிறது. ஆக இந்த தவமுறை மகரிஷியினுடைய பஞ்சபூத நவகிரக தவம் முறையை ஒட்டியிருக்கும். அவர்
கோள்களை பற்றி விவரிப்பார். அதை நாம் 2-3 நிமிடங்கள் அதையே மனதில் வாங்கி கொண்டு வருவோம். அப்புறம் இன்னொரு கோள் வருகின்றது செவ்வாயிலிருந்து. அப்புறம் வேற மற்ற கோள்கள் வரும்போது ஒவ்வொன்றையும் அவர் விவரிப்பார். பிறகு 2-3 நிமிடங்கள் நாம் மௌனமாக இருப்போம். அதே பாணியில்தான் இந்த பித்திருக்கள் தவம் அமைந்திருக்கிறது. இந்த தவம் ஆரம்பித்தவுடன் நான் சில வார்த்தைகளை சொல்லுவேன். அதை மனதில் நினைத்து ஒரு 2-3 நிமிடங்கள் அந்த தியான நிலையில் இருக்க வேண்டும். பிறகு மறுபடியும் என்னிடமிருந்து சில வார்த்தைகள் வரும். அதை கவனித்து பார்த்து மறுபடியும் அதை சிந்திக்கிற வகையில் ஒரு 2-3 நிமிடங்கள் மௌனமாக அதை சிந்திக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த பித்திருக்கள் தவம் சென்று கொண்டே இருக்கும். பித்திருக்கள் தவத்தினுடைய முடிவில் அப்பா அம்மாவிடம், அப்பாவோ அப்பா கூட இருக்கலாம், அம்மா சென்றிருக்கலாம், அம்மா இருக்கலாம், அப்பா இருந்திருக்கலாம், அவர்களிடம் இருவரையும் நிறுத்தி ஒரு ஆசீர்வாதம் வாங்குகிற நிகழ்ச்சியுடன் இந்த தவம் நிறைவு பெறும். நாம் இப்போது பித்திருக்கள் தவம் என்ற தவத்திற்கு வருகிறோம். இது நம்ம மகரிஷி கொடுத்திருக்கிற ஆரம்ப வரிசைகள் எல்லாம் அதே தான். எப்படி நமக்கு தவம், எந்த தவம் ஆரம்பிக்கும் போதும் என்னென்ன சங்கல்பங்கள் வாக்கியங்களை சொல்லுவோமோ அதே மாதிரி தான் சொல்லுவோம். இப்போ தவம் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், உதாரணத்துக்கு துரியம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை தவம் அப்படின்னு சொல்லிட்டு துரியாதீதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தவம் அப்படின்னு சொல்லிட்டா பித்திருக்கள் தவம் அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஆக நாம் இப்போது தவநிலைக்கு வருகிறோம்.